அனைவருக்கும் வணக்கம். நேரங்கிறது ரொம்ப சீக்கிரமே முடிச்சுக்கிறேன். நிறைய தோழர்கள் இருக்கு, நிறைய பேர் பேசுறதுக்காக இருக்கிறீங்க. இன்னும் ரெண்டு நாள்ல நம்மளுடைய வைர விழா போதுங்களா? இன்னும் ரெண்டு நாள்ல நம்மளுடைய வைர விழா, குடியரசு தின வைர விழா வரப்போகுது. பாபா சாஹேப் அம்பேத்கர் சொல்வாரு, சுதந்திர போராட்டம் நடந்துட்டு இருக்கும் போது இந்த குளத்துக்கு விடுதலை வேணும்ன்றீங்க, ஆனா எங்க மக்கள் வந்து தங்களுடைய சாகிற மாதிரி தாக எடுத்தா கூட, தவித்த வாய்க்கு கூட அங்க போய் சாகு நிலையில கூட தண்ணி குடிக்க முடியாது. இந்த சாலைக்கு விடுதலை வேணும் என்று சொல்றீங்களா? இந்த சாலையில எங்க தலித் மக்களுடைய பிணங்கள் போக முடியுமா, நாங்க போக முடியுமா அப்படின்னு கேட்டாரு. அது இன்னைக்கு வரைக்கும் மாறல. பொது சாலைகளிலே தலித் மக்களுடைய பிணத்தை எடுத்துட்டு போனோம்னா அங்க இன்னும் ரெண்டு மூணு தலித் மக்கள் உயிரை இழக்க வேண்டிய ஒரு சூழல் தான் இன்றைக்கு வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது. இதே மாதிரிதான் சென்ற நம்ம 75வது வைர விழா சுதந்திர தின விழால நாடாளுமன்றத்துல வந்து பட்டொலி வீசி கொடி காலையில பறந்தது. சாயங்காலம் பாத்தீங்கன்னா பில்கிஸ் பானுடைய குற்றவாளிகள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டார்கள். நாடெங்கும், இந்திய நாடெங்கும் பாத்தீங்கன்னா அந்த சாதி ஆதிக்கம் என்பதும் அதிகார வர்க்கத்தினுடைய ஆதிக்கம் என்பதும் ஒரு சிறுதும் குறையாம இருந்துட்டு இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம்தான். நம்ம தமிழ்நாட்டுல எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா கக்கனை தவிர வேற யாருக்குமே வந்து இந்த காவல்துறை பொறுப்பு வந்து இது வரைக்கும் எல்லாருக்கிட்டே முதல்வர் கையில தான் வச்சிருக்காங்க. ஏன்னா அப்படின்னா அவ வந்து அவ்வளோ ஒரு ஒரு பெரிய முக்கியமான ஒரு பொறுப்பு வாய்ந்தது அப்படின்னு நமக்கு தெரியும். இன்றைக்கு ஸ்டாலின் தான் வந்து இதற்கு பொறுப்பேற்கணும். ஏன்னா அவர் தான் வந்து இன்னைக்குன்னா இன்றைக்கு மட்டும் இல்லை, அதனால தான் அறிவிச்சவங்க தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. தமிழகத்திலே தொடர்ந்து நடைபெற்று வந்து கொண்டிருக்கின்ற தோழர் அரங்கசேன கூட குறிப்பிட்டாங்க. 2000 மேற்பட்ட இந்த வன் அதாவது பதிவானது மட்டும் அப்போ அப்போ பதிவாகாத இருக்கிறதா, ஏன்னா எஃப்ஐஆர் போடுறதுக்குள்ள அது அதுக்கு பெரிய போராட்டம் நடத்தணும். எஃப்ஐஆரை ஒழுங்காக கொண்டு போகிறாங்கன்றதுக்காகவே அது பெரிய போராட்டத்தை நாம் வந்து தொடர்ந்து நடத்த வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கோம். தாமு ஏகாசா வந்து ரொம்ப ஒரு தக்க தருணத்தில் ஒரு சிறப்பான ஒரு மாநாடு நடத்துனாங்க, சனாதன எதிர்ப்பு மாநாடு. அந்த மாநாடில் அமைச்சர் உதயநிதி அவர்கள் ரொம்ப அழகாக ஒரு பேசினாங்க. சனாதனம் என்பது டெங்கு போல், மலேரியாவை பரப்புகிற கொசுக்களை போல் ஒழித்து விடணும், சனாதன ஒழிப்பு அப்படின்னு அவர் பேசினார். அதற்கு எதிராக அவர்கள் சார்ந்திருக்கிற இந்தியா கூட்டணியில் கூட ஒரு குறை வந்தப்போ இல்லை இல்லை நான் என்னுடைய வார்த்தையை திரும்ப வாங்க மாட்டேன்னாரு. அப்போ அவரோடு நம்ம எல்லாரும் உயர்ந்து நின்னோம், தமிழ்நாடுடா அப்படின்னு வந்து சத்தமாக பேசணும். பாரு எங்கள் நாடை பாரு, நாங்களாம் திராவிட நாடு, பாரு எங்கள் பெரியாரை பாரு, பெரியார் மண் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினை வந்து உயர்த்தி உயர்த்தி பிடிச்சோம். ஆனால் பாருங்கள், கொஞ்ச நாளே அடுத்து சில நாட்களுக்குள்ளேயே பல்வேறு சம்பவங்கள் தொடர்ந்து வந்து நடைபெற்று கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய சிறு நகரங்கள் பெரிய நகரங்கள்லாம் நீங்கள் நம்ம பார்த்தோன்னா முதல்ல செய்ய வேண்டியது யார், அங்கே வந்து ஆய்வாளர்களும் துணை ஆய்வாளர்களுமா யார் அவங்க நியமிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில் எந்த சாதி ஆதிக்கத்தில் இருக்கோ அவர்களை சேர்ந்தவர்களை தான் முதல்ல அந்த நிலைமையை முதல்ல வந்து மாற்றணும். ஏன்னா ஒரு காவல்துறை வாசல் படிய கூட தலித் மக்களால் வந்து நெருங்க முடியாத அளவுக்கு மிக மிக மோசமான ஒரு சூழல் வந்து தமிழகத்தில் வந்து நிலவி கொண்டிருக்கிறது. இது போன்ற விஷயங்களிலே ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக வந்து கவனம் செலுத்தணும். ஏனென்றால் அவர் தான் இதுக்கு பொறுப்பான அமைச்சர். வேணா இன்னொரு பொறுப்பான ஒரு அமைச்சரை கூட அவங்க வந்து இந்த துறையை விட்டு கொடுத்துட்டு அவருக்கு இருக்க பல்வேறு பணிகளில் இதை பார்க்க முடியலன்னா ஒரு இன்னொரு அமைச்சகரை கூட இதுக்கு அமைச்சகத்தை தனியாக அமைத்து அமைச்சரையாவது நியமிக்கணும். இல்லைன்னா திரும்பி திரும்பி வந்து என்ன கேட்குறாங்க, ஒரு முதல்வருக்கு 1000 வேலை இருக்குது, இதெல்லாம் அவர் பார்ப்பாரானா? அப்போ இதெல்லாம் அவரால் பார்க்க முடியலன்னா அந்த துறைக்கு எதுக்கு அவர் பொறுப்பாக இருக்கணும்? பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தானே கருத்தில் தானே அந்த அமைச்சகத்துக்கு அவர் பொறுப்பாக இருக்கிறார். முடியலைன்னா அப்போ அமைச்சகத்தை வேறு ஒருவருக்கு வந்து அவர் விடணுன்றதை என்னுடைய மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக இந்த நேரத்தில் நான் வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன். ரேகா அவர்களுக்கு நீதி கிடைக்கும் வரை அறிவு சமூகம் போன்ற எங்களது மனைவி இயக்கம் போன்ற பல்வேறு இங்கே வந்திருக்கிற இயக்கங்கள், அதை நாங்கள் ஒருபோது விட மாட்டோம். ஏதோ இன்றைக்கி கூடுறாங்க, இன்றைக்கி பேசி கலைஞ்சு போயிடுவாங்கன்ற எண்ணம் வந்து ஸ்டாலின் அரசுக்கு வேண்டாம். ஒவ்வொரு பெண்ணுக்கும், ஒவ்வொரு தலித்துக்கும், ஒவ்வொரு பழங்குடியினத்திற்கும் நீதி கிடைக்கும் வரை எங்களால் முடிந்தளவு எங்கள் குரல்கள் உயரும், எங்களது கால்கள் உங்களது நீதிக்கான கோட்டையை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது.